ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இஷ்டப்பட்டு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நேத்திங் போட்ட வீடியோஸ்க்கு ஏகப்பட்ட டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. 60-40 பேட்டர்ன் நீங்கள் சொல்கிறீங்க, இதில் நாங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்டுட்டு இருந்தாங்க. இதில் வேறு இதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், விச் மீன்ஸ் 2017 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், 20 ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து எங்களுக்கு அப்ளிகபிள் இல்லையான்னு கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து அப்ளிகபிள் இல்லை, இதெல்லாம் பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாகிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் புத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் தட்டி விட்டால் தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60-40 பேட்டர்ன் சொல்கிறீங்க, இதில் நாங்கள் எத்தனை மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஓவர்லாட்டு இது வந்து கன்வர்சேஷன் வந்து 100 தான், இதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி தான், 45 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ், இல்லை எந்த ஒரு மாற்றமும் வேண்டாம். இது நான் ஆக்சுவலி இது பேசிக்காட்டு ஒருத்தங்ககிட்ட சொன்னாலே கணக்கு போட்டு கரெக்டாக எடுத்துருவாங்க 45 மார்க்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் என்னோட ஸ்டாஃப் கிட்ட, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்டாக்ட் கிட்டலாம் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 45 மார்க் தான் எடுக்கணும். ஆனால் இன்டர்னல் மார்க்கை பொறுத்த வரையும் எதுனாலும் 40 மார்க் வந்து ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யணும், அப்படின்னாக்கி தான் 40 மார்க் போடுவாங்க, நல்ல மார்க்கே போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதனால்தான் நம்மளோட வீல்ராஜ் சார் வந்து 40 மார்க் வந்து ஸ்டாஃப் கையில் கொடுத்துட்டாங்க. அதனால தான் ஸ்டாஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாஃப் சொல்கிறத கேட்க மாட்டாங்கிறாங்க. ஸோ இந்த டைமில் வந்து 40 மார்க் கையில் இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தாட்டில் தான் அவங்க வந்து 40 மார்க் வந்து ஸ்டாஃப் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க, அந்த 40 மார்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட பாஸ் பர்சன்டேஜுக்கு. ஸ்டாஃப் சொல்கிறது எல்லாமே கேளுங்க, ஸ்டாஃப் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் கேட்டு நீங்கள் வந்து 40 மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைங்கிறது அந்த மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னொரு விஷயம் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஆன்லைனாக ஆஃப்லைனான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் தான் இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் கோவிட் வைரஸ் இன்க்ரீஸ் ஆனால் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த இன்ஃபர்மேட்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா வேலையில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் புத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.